ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம கேகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஆர் சொல்லி தான் பார்க்க போகிறோம். எங்கே இருக்கானோ சோலோவில் தான் இருக்கும். அவளை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்கா பாருங்க காய்ஸ். என்ன செஞ்சிட்டேன்னா தெரியாதனமாக, சரி இந்த டெல்டா பாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் கிராஃப் பண்ணி பார்த்தேன். சரி நம்ம எப்படி கிராஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே போய் சம்மன் பண்ணி அடிக்கிற மாரி நினச்சிக்கிட்டு நான் இங்கே கிராஃப் பண்ணேன். கிராஃப் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா இங்கே ஸ்பான் ஆகிட்டான் காய்ஸ். கிராஃப் பண்ணோன்னே அப்படியே இதாகிடுறான். அட்டு மேலே டைம் ஓட்டிருக்கு பாருங்கள், அது வரைக்கும் அவன் இருப்பான்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே அடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சரி ஸ்பான் பண்ணது ஸ்பான் பண்ணியாச்சு, டெல்டா பாஸ் ஃபைட் தான் பண்ண போகிறோம். அதுவும் யாரை வச்சுன்னா நம்ம ஒரே ஒரு ஆள் ட்ரைக்கு வச்சு தான் கைஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 3 லட்சம் எழுத்து தான் இருக்குது, அதனால் அதிக பேர்லாம் தேவையில்லை. உங்களுக்கு காட்டுறேன் இருங்க எவ்வளோ இருக்குது. 3 லட்சம் எழுத்து தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ட்ரைக்கு அடிச்சிருவான்னு நினைக்கிறேன், தெரில. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரைக்கு அடிக்கலன்னா நம்ம டைட்டுன்னு அமைச்சு இறக்கி விட்ற வேண்டிதான். சரி ஆரம்பிக்கலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டு பாருங்கள். மறந்துடாதீங்க, ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் வீடியோ, மைண்ட் கிராஃப்ட் வீடியோன்றிருக்கீங்க. மைண்ட் கிராஃப்ட் வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் அந்த புது பயமெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அந்த இது பாதி அந்த ட்ரேடிங் ஆலாம் முடிஞ்சிச்சு கைஸ், ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். புது பயம் மட்டும் தேடிட்டு இருக்கேன், அதை தேடி கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு வீடியோ வரும். இன்னும் 2 நாள் எப்படியும் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ வந்துடும் கைஸ். சரி ஓகே வாங்க, இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. டெல்டா ட்ரைக்கு மட்டும்தான் இருக்கான். இப்போ இவன் அடித்தானா அங்கே யாரும் எங்கள் ஆள்லாம் அடிக்க வருவோம்ல. இருங்க, எதுக்கு நான் பேசியில் போட்டு வந்துட்டா. ஆனால் நல்ல பய காய்ச்சி, இவன் கிட்ட போனால் அடிக்க மாட்டான் பாருங்களேன். எப்போ இருக்கான் பாருங்க காய்ச்சி, இவன் வேறு லெவல் இருக்கும். இவன் டேம் பண்ணுறமேனா செம்மையாக இருக்குமே. பெரிய சோப்ரா, கிங் சோப்ரா. ஓகே எல்லாத்தையும் தம்பி எல்லாம் பேசி விடா, அண்ணன் சண்டைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு பின்னாடி படையை கூட்டு வந்துடாதீங்க. அண்ணன் வேணும்னா ஹெல்ப் கேட்குறேன். சரி இவனை அடிக்கலாமா? போலாம் போயில. ஐயோ என் பில்டிங்லாம் உடையுது, ரிசர்ஸ் கிப் ஜோப்ரா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. நாலா போயில எல்லாத்தையும் கொண்டாடா. ஐயோ ஐயோ, நல்ல வேலை இங்கே இருந்த இதெல்லாம் பிடிச்சிட்டேன். செத்துட்டாங்க காய்ச், ஆல்ஃபா இது அன்லாக் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் உடச்சிட்டான். எல்லாம் போச்சு, நான் கஷ்டப்பட்டு கட்டினது எல்லாம் போச்சு. ஏய் அது வரைக்கும் உடச்சி வச்சிருக்காடா காய்ச். இங்கே வச்சிருந்தது எதுவுமே காணும் காய்ச். நல்ல வேலை ரிசர்வ் கோச்செல்லாம் போயிட்டான், அவன் ஒன்றும் பெருசாக லூட்டு கொடுக்கல, நம்ம தேவைப்படுற லூட்டு கொடுக்கல. ஐயோ இப்போ இதை எடுத்து வைக்கணுமா? இதுக்கு எங்கே அந்த இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருக்குமே. ஐயோ அதிகானோம், இருங்க இப்போக்கு இந்த ஃப்ரிட்ஜை வச்சுப்போம். சரி ஓகே காய்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் வந்துடுச்சு. திரும்பி செய்யணும் எல்லாத்தையும். ஐயோ கடவுளே, இது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். இருங்க திரும்பி செஞ்சு வைக்கணும் எல்லாத்தையும். அடுத்த தடவை ஏன் இங்கே வைக்கிறேன், போயிட்டு போய் அட்டன் வச்சிட மாட்டேன். அடி போட்டாத நின்னா கோச்சாக கொண்டுட்டானோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான் காய்ச்சி காய், டெல்டா எக்கு வேணுமா? ஆமாம் டெல்டா எக்கு வேற வேணுமா அடுத்து செய்யறதுக்கு. அப்போ டெல்டாவில் பிடிக்கணும், ட்ரைக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கோம். டெல்டாவில் ஒரு 4-5 டைனை பிடிச்சிட்டு வந்துடலாம். சரி ஓகே, இப்போ போய் தேனியை பிடிச்சிக்கிட்டு டெல்டாவில் கொஞ்சம் டைனை பிடிச்சிக்கிட்டு வரலாம் வாங்க. ட்ரைக்கு என்னையாச்சும் லூட்டு கொடுத்தாங்களா அவனுக்கு? எதுவும் கொடுக்கலையா? நான் உருப்படியாக ஏச்சும் கொடுப்போம்னு பார்த்தா இது மட்டும் கொடுத்து வேணும். காய்ச் 2 முட்டை கிடச்சிச்சு காய்ச், வரல. ட்ரைக்கே நல்லா முட்டை போகிறான் சொல்கிறா தம்பி. இப்படியே நில்லு, ஏற்கனவே ஒரு முட்டை கிடச்சிது காய்ஸ், எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கே இருக்குது பாருங்கள், எக்கு கலெக்டர் வச்சுருக்கா. இருக்கு எக் கலெக்டரு, இவன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் என்னன்னு தெரில. வைப்போம் தூணம் தம்பி, எல்லா முட்டையும் கலெக்ட் பண்ணுண்டா. இரா வரேன், டெஸ்ட் பண்ணுறேன், நீ கலெக்ட் பண்ணுறேன் என்னன்னு பார்ப்போம்.
போட்ட ரெண்டு முட்டை. என்னடா தம்பி இவ்வளோ நேரம் வைக்கிற, என்ன பண்ணுற ரேஞ்சா? ஏ மூணு முட்டை வந்துருச்சு அதுக்குள்ளே. கைஸ் டக்கு டக்குனு முட்டை போகிறோம்னா தேவன் போடுறான். டெல்டாவில் நம்ம எவ்வளோ டைம் தான் பிடிச்சோமா? நீ ஃபீமேலாக மேலடா, நீனு முட்டை போடுவியா? இவனும் ஃபீமேல் தான் காய்ஸ். இருங்க இருக்குன்னு இவனை இங்கிட்டு போய் நிறுத்திடலாம். காய்ஸ் நம்ம வாங்கி நான் இங்கே ரெண்டு எட்டு எக்கு லைட்டர் வச்சுருக்கேன். இவனை எச்சு வச்சுருக்காங்களா? ஓகே எல்லாத்தையும் ஆன் பண்ணி வைப்போம். எவன் போகிறானா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். டெல்டா காரணம். ஐயோ சரி நீங்கள் இல்லை, இவனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பிடிச்சிருப்பேன், சும்மா இருக்கும்போது பிடிச்சிருப்பேன். சரி ஓகே கைஸ் கிளம்பியாச்சு. இங்கே என் பேஸ் பக்கத்தில் எதுவும் ரெட் கலரில் ஒன்று இருக்குது, இல்லை வழி ஒன்றா? டேய் ஷிஃப்ட்டு கொடுக்காத இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஸ்பீடை ஏற்றக்கூடாது. அஃபெக்ட் செக்கு, நம்மளுக்கு அஃபெக்ட் செக்கே கிடச்சிருக்கு. அப்போ இவனு முட்டை போடணும்னு நினைக்கிறேன். தம்பி ஆல்ஃபா இருப்பீங்களாடா? அஃபெக்ட்ஸ் இருக்கான், ஆல்ஃபா இருக்கான் காய்ஸ். சரி ஓகே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரை செஞ்சு உள்ளே வச்சிடலாம். தம்பி ஆல்ஃபா பில்ட்டை கொடு. நாளுக்கு 25 25. பரவாயில்ல காய்ஸ் டக்கு டக்குன்னு ரெடி ஆகுது. அதில் ஒரு 4 ஆல்ஃபா. ஐயோ எம்ச்சம் பயலாம் வேணுமாடா காய்ஸ். ஆல்ஃபா ஃப்ரூட்டா? ஆல்ஃபா ஃப்ரூட்டு எம்ச்சம் பயம் வேணும், லாங் கிராஸும் வேணும். இவ்வளோ வேலை இருக்கா? ரைட்டே ஃப்ரூட்னா இது அப்பக்ஸு. சரி ஓகே விவசாயம் ஆரம்பிக்கணும். அதுக்கு முடி பார்த்தீங்கன்னா ஃபூஃப் கலெக்டர் வச்சுருக்கான்னு பார்த்து வச்சு விட்ருவோம். தம்பி ஃபூஃப் இருக்கா? இருக்கு, ஒன்று போதும். எப்படியும் விவசாயத்துக்கு தேவைப்படும், வச்சு விட்ருலாம். காய்ஸ் இந்த ராக்கெட், ராக்கெட்டில் போகிறவன் இருக்காங்க காய்ஸ். ஆனால் பெண் ஆரம்ப டைமிங் தான். விழுந்துரா விழுந்துரா, விழுந்துட்டான் காய்ஸ். நல்ல வேலை, இல்லைனா இவனை அப்படி பயிரா நீ, இல்லைனா இவனை டேம் ஆனதுக்கு போலாக போட்டு டேம் ஆனதுக்கு உசுரம் வாங்கிடுவான் காய்ஸ். லெவல் கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல, இவன் மேலே பறக்கிறதே செம்மையாக இருக்கும். அவனை பேஸுக்கு போயிட்டு சேரில் போட்டு ஓட்டி பார்க்கலாம் காய்ஸ். அவன் மேலே பறக்கிறதே ஒரு சுகம், நல்லா சர சர்னு போவான் வேகமாக. ஏய் கிரிஃபினு, ரோசன் கிரிஃபினு, ஏண்டா ஸ்பான் ஆகிறீங்க? கொஞ்சம் ஹை லெவலில் ஸ்பான் ஆகுங்கடா, போங்கடா. கொஞ்சம் நல்ல லெவலில் ஸ்பான் ஆனால் பரவாயில்ல. ஆமாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிரிஃபின் தான் டேம் பண்ண சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த குழியில் தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தான். அங்கே இவனும் கூடு கட்டி தான் இவன் வந்திருக்கானா? கல் இருக்கிறான், வேறு எதுவும் இருக்க மாட்டானோ. நான் ஏதோ முட்டை நினச்சிட்டு இருந்து கொண்டுட்டேனே. சரி ஓகே டக்கெல்லாம் நிறையா பிறந்திருக்கு, ஒருத்தன் பிறந்திருக்கானே. கிறிஸ்டலு ஓகே, நார்மல் மீட்டை கொடுத்தாலே டேம் ஆயிடுவாங்க ஐசாமே. எவனும் சண்டைக்கு வர்றதுக்குள்ளே கிறிஸ்டல் கிரிப்பினு டேம் பண்ணிடலாம். போயின்ட்டான் காய்ஸ். காய்ஸ் அவன் நான் கடிச்சேன்னா பாருங்க, ஏதோ ஒரு பவர் வருது. தம்பி சாப்பிடே. என்ன இவனுக்கு போட முடியாதா?
போயிட்டாங்க கைஸ். கிரிஃபின், அதுவும் கிறிஸ்டல் கிரிஃபின் டேம் பண்ணிருக்கோம். இருங்க நம்ம அண்ணாத்தே பிடிச்சி வைக்கலாம். ஓகே கைஸ், அடிக்கிறோம். இவனுக்கு எதுவும் பவர் இருக்க மாட்டேங்க கைஸ், அதான் ஒரு இதாக இருக்கு. பேர்தான் வைக்கிறானோ, பவரை எதுக்க மாட்டேங்குது. இவன் யாரு? இவன் கிறிஸ்டல் தான். இங்கே வா, ஓடி போங்கடா, அடிச்சு கொண்டு போடுவோம்டா. வேணாம் போ. இவன் யாரு? இவன் வந்து 1 பில்லியன் பாஸ் இவன் அடிக்கிறவங்க தான் கைஸ். நம்ம டைனை பிடிக்கணும், அதுமாரி டைனை தான் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஹை லெவல் கிடைச்சதுன்னா போட்டு வெளுத்து விட்டுறலாம் அவங்க. ஃப்ரேமின் ஜிகா கைஸ், இங்கே ஒரு எலி கைஸ். ஏனையை பாருங்க கைஸ், ஆளக்குலாம் ஏனைய. யார் எண்ணெய் அடிக்கணும்னா கைஸ்? 54 பிளாட்ஃபார்ம் மேம்த்து நாட்டை மவுன் போட்டிருக்கு. அவனை யாரா கொண்டது? எழுத்து அவ்வளோ வச்சு. ஐயோ இவனும்லா ஒரு ஜிகாவே கொண்டுட்டானோ காய்ஸ். இங்கே பாருங்க டி, அவ்வளோ பேர் ஜிகா கொண்டுட்டானோ பாருங்க காய்ஸ். எப்பட்றா? ஓகே, இவனை வச்சு அவனை போட முடியுமான்னு பார்ப்போம். எவ்வளோ எழுத்து வச்சுக்கானா? முதல்ல இவனோ இவன் அடிச்சு பார்க்கலாமா? இருங்க, அவன் பாம்பில் மட்டும் சிக்கக்கூடாது. ஐயோ ஐயோ, சிக்கக்கூடாதுன்னு நினச்சா தலைக்கு மேலே போட்டாங்க ஐஸ். எங்கே என் பெட்டெல்லாம் காணும்? ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் உடச்சிட்டான்லா சுத்தம். எனக்கு தெரிஞ்சு டைட்டன் எடுத்துகிட்டு வந்து அடித்தோம்னா அவன் கீதானும் பாம்பு போகிறானோ. டைட்டனுக்கு தான் டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க, முதல்ல போய்யா பேச கண்டுபிடிக்கிறேன். இங்கே தானே, இங்கே பார்த்தேன். ஆ, இங்கே இங்கே இருக்கணும். ஐயோ இவன் வேறு இருக்கானா? கைஸ் நம்மால் இன்னும் அடி வாங்கிட்டு தான் கைஸ் இருக்கான். ஐயோ ஐயோ, சுத்தம் மறைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு தான் கைஸ் அந்த சைடு போனேன். அவன் பின்னாடியே இருந்திருக்கான், என்ன தேட்டு வந்திருக்கான் ஆளு. கைஸ் அவன் இறங்கிப்பா. கைஸ் நம்மால் இன்னமும் இருக்கணும், கரெக்டாக இப்போ தான் சாப்பிடணும். விட்டுருங்கடா விட்டுருங்கடா, அப்புறம் கரெக்டாக சாப்பிடும் பார்த்தீங்களா? ஏன்னா தெரிஞ்ச விஷயம்தான். சரி, அவன் அவன் தான் நடித்தான். வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. அவனே ஒருத்தனை கொண்டுட்டேன். ஸ்ட்ராங் செத்து போயிட்டாங்க ஐஸ், நோரோ போயில செத்து தொழலா. ஐயோ ஐயோ, என்னடா இத்தனை பேர் வந்துட்டீங்க? கீழே பாருங்க ஐஸ், எவ்வளோ பேர் காணும்? 54 மில்லியன் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. என்ன அவனும் தேவை பண்ணுறானா? செத்துட்டாங்க ஐஸ், எவனை செத்துட்டான் கைஸ்? சேனக்கார செத்துட்டாங்க ஐஸ். அங்க பாருங்க, ஒதைக்கு ஒதைக்கு. ஐயோ யானை சாவல, யானை சாவல. ஏய் என்னோட டேமேஜ் கம்மியாக இது. பிண்டி 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 வா. நமக்கு அழுத்து எவ்வளோன்னு பார்க்க முடியல என்னால் இருந்துக்கிட்டு. என்னடாவா சாவாத இருக்கு?
காய்ஸ் எங்கேயோ போயிட்டாங்க காய்ஸ், மறந்துட்டாங்க காய்ஸ். ஏ முடிஞ்சிச்சா? இது கொடுத்தாங்களே, இங்கே பாருங்க எங்கப்பா டைட்டாக கொடுத்துருவானு காய்ஸ். யாரில் கொடுத்துருவானா இது? என்னது அக்கு எக்ஸ்பி பாய்சனா? அது இது லார்ஜ் எக்ஸ்பி பாய்சனு. டெவலப் பண்ணதுக்கெலாம் ஏகப்பட்டது கொடுக்குறானோ. சரி ஓகே காய்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதோ முடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இதை பிடிக்க வேண்டியதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து இனிமேல் ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த சைடு எதுக்கும் ஒரு சைடு ஃபார்மிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா டைனோட டைம் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்பரம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நாங்கள். ஏகே பாய், சீ யூ லேட்டர், டாடா.